ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மம்மாஸ் ஹவுஸ் இன்னைக்கு நம்ம ப்ளம் கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக் மிக்சர் அதுக்குள்ளே ஸ்மெல் இல்லாத ஆயில் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கலாம் நான் ஆயில் சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் இது வந்து பிளாக் ரைசன்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒன் எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் மைதாங்க இது நார்மல் ட்ரை கிராம்ஸ் வேக வச்சிட்ருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணுமோ கேக்குக்களவா அப்புறம் இது கேரம்லைஸ் பண்ண சுகர் வந்து வாட்டர் சேர்த்து கலந்து வச்சுருக்கேங்க வேக வேக போகிறோம் நம்ம வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பொடிசாக இப்படி நறுக்கிக்கலாம் இல்லைன்னா இடிச்சுக்கலாம் இடிச்சது கூட சேர்த்திக்கோங்க பிளாக் கிரேப்ஸ் வந்து நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சா போதும் ரெண்டு கிரேப்ஸுமே ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சா போதும் ரொம்ப வேக வச்சா ரொம்ப மேஷ் ஆகிடும் இப்போ நீங்கள் பார்த்து கலக்கணும் அது அந்த ஷேப் போகாத அளவுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே இருக்கும்னு அப்போ தான் நல்லாயிருக்கும் கேக்குக்கு மேஷ் பண்ணிட்டீங்கன்னா ஜாம் மாதிரி ஆகிடுங்க அதனால் நீங்கள் பார்த்து மெதுவாக அழகாக கலக்கி விட்டுருங்க எல்லா பக்கமும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போய் கலங்கணும் அப்போ தான் கேக்கில் ஈவனாக இருக்கும் அதுக்கப்புறம் மைதா போட்டுக்கோங்க மைதா சேர்த்திட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க எதாவது டஸ்ட் இருந்தாலும் போயிடும் டஸ்ட் மோஸ்ட்லி இருக்காது ஆனால் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்திக்கோங்க இங்கே இருக்க போது நான் வந்து பேக்கிங் பவுடரு பேக்கிங் சோடாவும் சேர்த்திருக்கேங்க அது வந்து பேக்கிங் சோடா வந்து ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு ஒன் டீஸ்பூன் சேர்த்திருக்கேங்க சேர்த்திட்டு மைதா கூட சேர்த்திக்கோங்க அப்படியே சளிச்சு விட்டுக்கோங்க நான் ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்திருக்கேங்க ஏன்னா குவார்ட்டர் ஸ்பூன் நீங்கள் சால்ட் சேர்த்திக்கலாம் டூ பிஞ்ச் மாதிரி அப்புறம் இதுமாதிரி கலக்கி இருக்கோம்ல இந்த கலக்குனதை எடுத்து அந்த எக் மிக்சர் இருக்குது இல்லைங்க அதுக்குள்ளே சேர்த்திக்கோங்க எக்கு பதிலாக நீங்கள் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம் கேர்டு யூஸ் பண்ணலாம் நான் எக் இருக்கிறனால எக் போட்டிருக்கேன் மூணு முட்டை போட்டுக்கோங்க போடுறீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க அமுக்கிடாதீங்க அப்புறம் அந்த ஷேப் போயிடும் கிரேப்ஸ்லாம் வெந்தனால ரொம்ப லூஸாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ஜாம ஆகிடும் அதனால் லைட்டாக மட்டும் கலக்கி விடுங்க நம்மளுக்கு எல்லாம் எல்லா எல்லா பிளேஸும் ட்ரை ஃப்ரூட்ஸ் போகணும் அவ்வளோதான் அந்தளவுக்கு கலக்குனால் போதும் இப்போ அந்த கேரம்லேஸ் பண்ண சுகர் வாட்டர் நம்ம இது கூட சேர்த்துறோங்க சேர்த்து நல்லா கலக்கிக்கணும் அவ்வளோதாங்க நான் எப்போவுமே கேக் மாதிரியே பண்ணி சாப்பிட்றதுனால போர் அடிக்கணும் இந்த டைம் கப் கேக் மாதிரி ட்ரை பண்ணலாம் நம்ம இந்த டைம் கப் கப் கேக் தான் பண்ண போகிறோம் ஸோ இதனால் கலக்கிக்கோங்க நல்லா எல்லா ப்ளேஸ்லையும் போகிற மாதிரி ஈவனாக கலக்கிட்டு கலக்கிட்டேன் கலக்கிட்டு வந்துட்டேங்க இப்போ அவ்வளோதாங்க மிக்சர் ரெடி ஆகிடுச்சு கேக் மிக்சர் நீங்கள் ஒரே பேண்டில் ஊற்றி வேக வச்சாலும் ஓகே மாதிரி கப் கேக் மாதிரி பண்ணாலும் ஓகே நான் இந்த டைம் அவன் இல்லாமல் உங்களுக்கு குக்கரில் எப்படி பண்ணுறது தான் பண்ணுறேன் குக்கரில் இதுக்கு மேலே ஒரு ப்ளேட் வச்சு இந்த மாதிரி கப் கேக் மோல்ஸில் இந்த மாவு ஊற்றி கப் கேக் வேக வச்சுருங்க எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுங்க சூப்பரான எம்மியான நம்ம ப்ளம் கப் கேக்ஸுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ